பாலை குடிச்சிட்டு நல்லா கொரட்டை விட்டு தூங்குங்க. இல்ல இல்ல நல்லா தூங்குங்கன்னு. தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா, இன்று நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேன். நீங்க கேட்ட அமௌண்ட ரெடி பண்ணி கொண்டாந்துட்டேன், எல்லாம் உங்களை நம்பிதான். சார் இதுல ஒரு 7 இருக்கு சார், இதுல ஒரு 8 இருக்கு சார், அப்புறம் இந்த பிளானுக்கு இந்த 1 லட்சத்துக்கு அப்புறம் டிப்ஸ் பாக்ஸ்ல அப்புறம் பாத்துக்கலாம் சார். அனாதை இல்லமா, நான் கௌசல்யா பேசுறேங்க. உங்க அனாதை இல்லத்துக்கு நான் உங்களுக்கு ஜஸ்ட் 10 lakhs டொனேஷனா தரேன்னு சொன்னேன்ல, அமௌண்ட் ரெடியா இருக்கு. நான் எப்போ வந்து கொடுக்கலாம்? வீட்டை அடமான வச்ச ஊரை சுத்தி கடன் வாங்கிட்டேன், அத்தைய பழி வாங்கதான் நினைச்சு என்னென்னமோ பண்ணிட்டேன். இப்படா சாகலன்னா கடன்காரங்களா நம்ம வீட்டுக்கு தான் வந்து நிப்பாங்க. அதனாலதான் நான் தற்கொலைக்கு ட்ரை பண்ணேன். இவ போயிட்டான்னா பழிய பூரா இவ மேல போட்டுட்டு கடன்காரங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடலான்னு நான் அசால்ட்டா இருந்துட்டேன். எனக்கு சுத்தமா வழியே இல்லாம பண்ணிட்டேடி பாவி. நிறுத்துங்க, ரெண்டு பேரும் இந்த மாதிரி மாத்தி மாத்தி எவ்வளவுதான் தப்பு பண்ணுங்க. நீங்க ரெண்டு பேரும் இந்த ஜென்மத்துல திருந்தவே மாட்டீங்களா? அதத்தான மாதவன் இப்ப சொல்ல போற. இங்க பாருடா, இதையே நீ நிறைய எபிசோட்ல கேட்டுட்ட, ஆனா நாங்க திருந்துற மாதிரி எந்த கதையுமே அமைய மாட்டேங்குது. நாங்க என்ன பண்றது? நீங்க எதுவும் பண்ண வேண்டாம், நான் பண்ணிக்கிறேன். தற்கொலைக்கு ட்ரை பண்ணி உங்ககிட்ட இருந்து நான் எஸ்கேப் ஆகற பாருங்க. கத்தி இல்லையா பேப்பர் வைட் மண்ணில உடைச்சு வரோம். முதல்ல தவீங்க என்ன, நீங்க பிரச்சனையை சால்வ் பண்ணுவீங்கன்னு உங்களை கூப்பிட்டா இப்போ நீங்க ஒரு புது பிரச்சனையை ஆரம்பிக்கிறீங்க. முடியல சார், இவங்களோட என்னால வாழ முடியல சார். முடியல சார், நானும் எவ்வளவு பிரச்சனை தான் அனுபவிக்கிறது. சாரி சார், எவ்வளவுதான் அனுபவிக்கிறியா பிறந்த பாவத்துக்கு? இதெல்லாம் நம்ம அனுபவிச்சு தானே ஆகணும். நம்ம தலையெழுத்து அப்படி. வாங்க சார், இவங்களை கூட்டிட்டு போய் எப்படியாவது வாழ்க்கையை ஓட்டுங்க. ஆமா மாதவன், நீங்க பேசாதீங்க. இந்த பிரச்சனைக்கு காரணமே நீங்க தான். சாரி மாதவன், கிழிச்சிங்க. இதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காம நான் பாத்துக்கிறேன். இனிமே பார்த்தா என்ன பாக்காதீங்க, அத எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏய் கோசலியா, காலையில போல வா. நான் வர மாட்டேன். வர மாட்டியா? வராம இங்கே இருக்க போறியா? இல்ல, நான் எங்கேயாவது போறேன். வீட்டுக்கு வந்தா கடங்காரங்களா என்ன துரத்துவாங்க. ஐயோ, அந்த கஷ்டத்துல அனுபவிக்கிறதுக்கு நான் இருக்கேனே, சமாளிச்சு தொலைக்கிறேன். போங்க, கிளம்புங்க, வீட்டுக்கு போங்க மேடம், போங்க. கடங்காரங்க ஏதாவது பிரச்சனை பண்ணா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் வந்து பேசிக்கிறேன். பட் இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க. போங்க, வா. தற்கொலை வேணாம், என்ன கொலை பண்ணு வா. இதோட என்னம்மா உனக்குன்னு தனியா சொல்லுமா? கிளம்பு போலாம். நான் வரமாட்டேன், என்ன விடுங்க. இல்ல செல்லம், இங்க ஒரு பெரிய பிரச்சனை, போலீஸ் எல்லாம் வந்துட்டாங்க. நான் ஈவினிங் கரெக்டா வந்துருவேன், சரியா? நாசக்காரி, இவ்வளவு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, அதை பத்தி கவலைப்படாம கடல போட்டு இருக்கியா? உன்னுடைய ரொமான்ஸ் நாசமா போகும். ஐயோ, இந்த ரொமான்ஸ் போயிடுச்சு. அங்கதான் எடுத்துக்க. ஏங்க நிக்கிற? உள்ள வா, வா. உன்னதா கௌசல்யா, உள்ள வா. பண்றதெல்லாம் பண்ணேன்னு ஊம கொட்ட மாதிரி இருக்க, உள்ள வா. நான் வரலங்க. ஏன்? இந்த வீட்டுக்குள்ள வர தகுதி எனக்கு இல்ல. நான் வாழ வந்த வீட்டை போலி பத்திரம் ரெடி பண்ணி அநியாயமா அடமான வச்சுட்டேனே. இரு இரு, இந்த சீன் காட்டுற வரலாம். இங்க வாணா, தப்பு பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீ யோசிச்சிருக்கணும். இப்போ யோசிச்சு எந்த பிரயோஜனம் இல்லை, உள்ளவா. இல்லைங்க, என் மனசாட்சி ரொம்பவே என்ன உறுத்துது. இதுவும் தப்பு பண்றதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். எல்லாத்துக்கும் லேட்டா வேலை செய்து மூலம் உனக்கு இந்த பார் கௌசல்யா, பிரச்சனையே பண்ணிட்ட, அதை நான் சால்வ் பண்றேன்னு சொல்லிட்டேன்ல. இப்போ இங்க நின்று பிரச்சனை பண்ணிட்டு இருக்க புதுசா? ஒழுங்கா உள்ள வா, வா. நீ ஏமா நிக்கிற? நான் வரமாட்டேன்டா. வரமாட்டியா? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? தெரியுமா அதுவா, இது நான் கட்டி ஆண்ட வீடுடா. இதுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குடா. அப்படிப்பட்ட வீட்டை இந்த திருட்டு மூதேவி ஒரு கந்து வட்டிக்காரங்கிட்ட அடமானம் வச்சிட்டாளே. இப்ப நாம உள்ள போனாலும் அந்த கந்து வட்டிக்காரன் வந்து எப்போ நம்ம கழுத்தை பிடிச்சு வீட்டை விட்டு வெளியே தள்ளுவான்னு தெரியாதே. அப்படிப்பட்ட ஒரு அவமானத்தை நாம சந்திக்கணுமா? நான் வரமாட்டேன்டா, நான் வரமாட்டேன், நான் வீட்டுக்குள்ள வரமாட்டேன். இந்த பிரச்சனை எல்லாத்தையும் நான் தான் சமாளிக்கலன்னு சொல்லிட்டேன்ல, உள்ள வாமா. டேய், நான் வரமாட்டேன்டா. ஏமா, ஏன் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி எனக்கு கெஞ்ச வைக்கிறீங்க? தயவு செஞ்சு உள்ள வாங்க. சரி மாதவா, நீ சொல்றதுக்காக நான் உள்ள வரேன். பட் ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? நான் உள்ள வரணும்னா இவ வெளியே போகணும். இவ வெளியே போனாதான் நான் இந்த வீட்டுக்குள்ளேயே வருவேன். நான் உள்ள வரணும்னா இவளை வெளியே அனுப்பு. இவ வெளியே போக கூடாதுன்னா என்ன நீ உள்ள கூப்பிடாத. என்ன உள்ள கூப்பிடணும் நீ நினைச்சேனா இவளை முதல்ல வெளியே அனுப்பு. ஆக இவ வெளியே போனாதான் நான் இந்த வீட்டுக்குள்ளேயே வருவேன். இங்க பாரு, நான் உள்ள வரணும்னா இவளை வெளியே அனுப்பு. என்ன ரெண்டு பேரும் பேச்சு வச்சு கொடுமை பண்றீங்களா? நீங்க ரெண்டு பேரும் உள்ள போறீங்களோ இல்லையோ, இனிமே நான் உள்ள போக மாட்டேன். நான் கிளம்புறேன். இந்த வீட்டு பக்கம் மட்டும் இல்ல, மடிப்பாக்க பக்கமே வர மாட்டேன். நான் எங்கேயாவது போறேன், நான் ஆளை விடுங்க. மாதவா, என்னடா இப்படி நீ கோச்சிக்கிட்டு போற? டேய் மாதவா, மாதவா அப்படிலாம் சொல்லாதடா. ஆயிரம்டா நம்ம கூட சண்டை வந்தாலும் உடனே சேர்ந்து போண்டா. நீ புள்ளடா பட்டு. ஆமாங்க, நீங்க செல்ல புருஷன் தானே. சரி சரி, வா வா வா. அம்மன் கோயில் கிழக்காலே, அன்னவயல் மேற்காலே, அம்மன் கோயில் கிழக்காலே, அன்னவயல் மேற்காலே, நம்ம ஊரு நடுவாலே நிக்குதடி, நாட்டு சன நம்ம கண்டு சொக்குதடி. ஒரு ஊருனா அங்க ஒரு கோயில் கண்டிப்பா இருந்துதான் ஆகணும். கிராமம்னா அங்க ஒரு பண்ணையார் கண்டிப்பா இருந்தே ஆகணும். நம்ம ஊர் ஆவடையார் கோயில்ல இப்ப போனா கூட ஒரு பண்ணையாரை பார்க்கலாங்க. இவர் தாங்க நம்ம ஆவடையார் கோவில் பண்ணையாரு. இவருக்கு ரொம்ப வருஷமாவே நிறைவேறாத ஆசை ஒண்ணு இருக்குங்க. நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன். ஏமா அவனை அடிக்கிற? என்ன பார்த்து கட்டிக்கிறியா கேக்குறான். ஆமா, உனக்கு ஏதாவது ஐடியா இருக்குதா? உனக்கு நான் கேக்குதா? அவனை ஓடு. இனிமே பண்ணை யாருன்னு இந்த பக்கம் வந்த உன்னை டர்ன்னு கிழிச்சு நாராக்கிடுவேன். பண்ணாருக்கு யாராவது பொண்ணு கொடுங்க, பண்ணாருக்கு யாராவது பொண்ணு கொடுங்க, பண்ணாருக்கு யாராவது பொண்ணு கொடுங்க. பண்ணேரு பண்ணேரு, என்னை காப்பாத்துக்க பண்ணேரு. அவங்கிட்ட என்னை காப்பாத்துக்க. ஐயோ ஐயோ செம்பட்டியா, ஐயோ என்ன ஓடுற? ஐயோ ஐயோ, அவங்களே மாட்டா சாமியா பண்ணேரு. நீ காப்பாத்துவ நினைச்ச பயந்து ஓடுற. என் பேத்தி நயன் தாராவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. ஓ, இருக்கட்டுமே. ஒரு மனுஷனுக்கு கண்ணு ரெண்டு, காலு ரெண்டு, கை ரெண்டு, காது ரெண்டு இருக்கிற மாதிரி ஹஸ்பண்ட ரெண்டு இருந்துட்டு போட்டுமே. டேய் நாயே நாயே, இப்படி எல்லார்கிட்டயும் அடி வாங்கினாலும் விடாமுயற்சியில இருக்கிற இந்த பண்ணையாருக்கு இந்த முறையாவது கல்யாணம் நடந்துருமா பார்க்கலாம் வாங்க. இதனால நம்ம ஊர் மக்களுக்கு தெரிவிப்பது என்னன்னா, நம்ம ஊர் பண்ணையாருக்கு கல்யாணம் முடிவாயிருக்கு. அந்த கல்யாணத்துல ஊர் மக்கள் அனைவரும் திரளாக கலந்துக்கிட்டு சிறப்பிக்கும்படி பண்ணையார் சார்பில் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சாமியோ, கல்யாணம் கல்யாணம் கல்யாணம். ஏய் கணாயிரம், சாமியா கல்யாணம். ஏய், எனக்கு தான் அந்த கர்மம் ஆயிடுச்சேடா. ஐயோ, உனக்கு இல்லடா, எனக்குடா. டேய், உனக்கு எவன்டா பொண்ணு கொடுத்தான்? பொண்ணை பெத்தவன் தான்டா கொடுத்தான். உனக்கு என்ன வைத்தியத்தில் இருக்குது? போடா, போய் கட்சி வரைக்கும் அந்த சித்தார்கிட்டயே பேசினீரு. போ போ போ, போடா போடா போ. எனக்கு கல்யாணம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடு நதிகளும் எனக்காக, அவளும் பிறந்தது எனக்காக. இந்த பண்ணையாருக்கு கல்யாணம்னா ஊர்ல எத்தனை பேருக்கு ஒரே வைத்தியச்சல் ஆகுது. கல்யாணம் 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 கல்யாணம். என்ன ஒண்ணும் இல்லையா? அப்புறம் என்ன கூப்பிட்ட? நான் எங்க உன்ன கூப்பிட்டா? கல்யாணம் கல்யாணம்னு கூப்பிட்டியே. ஓ உன் பேர் கல்யாணமா? ஆமா. ஆனா நான் உன்ன கூப்பிடலையா? அப்புறம் எதுக்கு கல்யாணம் கல்யாணம்னு கத்துன? எனக்கு கல்யாணம், அதனால நான் கத்துனேன். ஐயோ 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 ஏன் அஞ்சா? கல்யாணம்னா வீடு வீடா போய் பத்திரிக்கை வச்சு சொல்லணும், இப்படி ரோடு ரோடா கத்தக்கூடாது, புரியுதா? நீ கல்யாணம்னு பேர் வச்சுக்கின்னு என் கல்யாணத்தை சொல்ல விட மாட்டேன்றியா? எது? ஒன்றும் இல்லை ப்ரோ. எக்ஸ்கியூஸ் மீ 1 minute. ஒரு சின்ன ரிக்வஸ்ட் சொல்லு. என் கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் உங்க பேரை மாற்றி வச்சுக்கல, இல்லாட்டி நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன். அப்புறம் நான் இங்கிலீஷ்ல தான் பேசுவேன். போதும்பா, நான் பேரை மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ நான் இங்கேருந்து போயிடுறேன், வரட்டா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, கம் ஹியர். என்ன 1 minute? என்ன பேர் வைக்கிறது ஐடியா இருக்குது? உனக்கு ஐடியா வரல, நான் சொல்லட்டுமா? வச்சுக்கோட்டா வாலிபன் வச்சுக்கோ, போ ஃப்ரீதா வச்சுக்கோ, போ போ தலை இழுத்துடா. எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம். கற்பூர நாயகியே கனகவல்லி. பூஜாரி 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 பூஜாரி, ஐயோ அப்பா, பூஜாரி 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 பூஜாரி. என்னையா அவசரமா ஒரு அர்ச்சனை பண்ணு. யாருக்கு? சாமிக்கு. காலையில இருந்து சாமிக்கு தான் நிறைய அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கேனே. யோ, எனக்காக சாமி கிட்ட ஒரு அர்ச்சனை பண்ணு. எதுக்கு? எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம். கல்யாணம்னா கல்யாணம் தான் பண்ணணும், அர்ச்சனை எதுக்கு பண்ணணும்? ஏன்னா நீ விவரம் புரியாத ஆளாகிறியா? என் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிச்சுக்கிறேன், எல்லாருக்கும் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடியே மொத பத்திரிக்கையா சாமி கிட்ட வச்சு அர்ச்சனை பண்ணி கொடு. பத்திரிக்கை கொடு. இந்தா யோ, என்னையா பத்திரிக்கை தவறுது? அதான் பூஜாரி, எனக்கும் தெரியல. உனக்கு கல்யாணம் நடக்கிறது சாமிக்கே பிடிக்கலையா? டோபாரா, இப்படிலாம் சொல்லி என் மனசை கெத்துறாத. யாருக்குமே பிடிக்கலனாலும் சரி, இந்த கல்யாணம் நடக்கும். நீ பத்திரிக்கை எடுத்துன்னு போய் பூஜை பண்ணு, போயா எடு. சரி. பத்திரிக்கை வரப்பையும் உங்களுக்கு போச்சு, கல்யாணம் நடக்குமா சாமியே? சூனியக்காரி கிளவிட்ட கூட வேலை பார்த்துடலாம், இந்த ஆவுடையார் கோயில் அன்ன கிளியிட்ட வேலை பார்க்கறதுக்குள்ள தாவு தீந்துடுதுப்பா. நல்லா தூங்குது கிழவி, கம்மலை கழட்டி நைட்டுக்கு கச்சேரி வச்சிடலாமா? நல்லா உஷாரா இருக்க கிழவி. தம்மா தூண்டு கம்மலை போட்டுக்கிட்டு என்ன பிலிம் காட்டுது இந்த கிழவியே. அப்பா எனக்கு கல்யாணம், பாட்டி எனக்கு கல்யாணம். பேசாம உட்காரி உட்காரி, சத்தம் போடாதே. பாட்டி போயிடுச்சா? ஒரு அளவு சின்ன தலைவன் அழகாக போயிட்டு பல வருஷம் கழிச்சு இந்த பாட்டியாருக்கு கல்யாணம் நடக்குது, அதை பார்க்க கொடுக்க போயிட்டே பாட்டி. அப்படின்னா பாட்டி உனக்கு வயசாகி போச்சு, இப்படி அல்பாயத்துல போயிட்டா பாட்டி. என்னடா அது? அவங்க விட்ட அறைக்கு நீ தான் போய் சேர்ந்துருக்கணும். கொஞ்சம் அசந்து தூங்குனா ஒப்பாரி வச்சிருக்கியா? பாட்டியா நீ கேட்டதை பார்த்தா புடினா மாதிரி தெரிஞ்சது பாட்டியா. தொடர்பு கட்ட பிஞ்சிடும், எதுக்குடா வந்த? ஒரு நல்ல விஷயம் சொல்ல வந்த பாட்டியா. தட் மீன்ஸ் one good news. என்ன good news? எனக்கு கல்யாணம் பாத்தியா? ஐயோ அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. அந்த அதிர்ச்சியான நியூஸை கேட்டு ஊரே நெஞ்சடிச்சில நிக்குது. என்ன பாட்டியே ஊர்காரங்க கிண்டல் பண்ண வேண்டிய கிண்டல் பண்றா. சரி சரி கோச்சிக்காத பண்ண. கல்யாணத்தை எந்த தேதியில வச்சிருக்க? வர 6ஆம் தேதியா? பாட்டி தான் முதல் பத்திரிக்கை வைக்கலான்னு ஏத்தின்னு வந்தேன். அப்படியா ரசா, எனக்கா முதல் பத்திரிக்கை? பாட்டியா ஐயோ ஓ நல்ல மனசு தெரியாம ஒன்னு நான் அடிச்சிட்டேனடா. இரு இரு நான் போய் காப்பி எடுத்துட்டு வரேன். ஒண்ணு வேணாம் பாட்டியா, அந்த கர்மெல்லாம் ஒண்ணு வேணாம் பாட்டியா. முதல்ல இந்த பத்திரிக்கை வாங்கிக்கினியா, அதுக்கப்புறம் என்ன நீ ஆசீர்வாதம் பண்ணு பாட்டியா. கையை பிடிடா, கையை பிடி. ஐயா உன்ன நம்பி கையை கொடுக்க கூடாதுடா, வலையில உருவினாலும் உருவிடுவேன். பாட்டி நீ என்ன அண்டர் எஸ்டிமேட் போற, தட் இஸ் ராங். இதோ பத்திரிக்கா. ஐயா என்னடா பத்திரிக்கை தவறுது? ஆமா பாட்டியா, என்னன்னா தெரியலையா, கோயில சாமி பாயத்துல ஒரு பத்திரிக்கை வச்சா அதுவும் இப்படிதான் பறந்து போச்சு. ஏண்டா எடுபட்ட பயல, எனக்கு தான் முத பத்திரிக்கை வைக்கிறேன்னு சொன்ன, அதுக்கு முன்னாடி கோயில கொண்டு போய் வச்சிருக்க. அது சாமிக்கு பூஜைக்காக வச்சோம் பாட்டியா, அங்கேயும் தவிர்ச்சி இங்கேயும் தவிர்ச்சி அபசுகுணமா இருக்குதா பாட்டியா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பண்ண, இத நல்லதா நினைச்சுக்கோ, எல்லாம் நம்ம மனசை பொறுத்து தான் இருக்கு. நீ கவலைப்படாத, பத்திரிக்கை எடுத்து பாட்டிட்ட கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. இந்த பாட்டி ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. நல்லாரு நல்லாரு, உன் கல்யாணம் சிறப்பா நடக்கும். ரொம்ப சந்தோஷம் பாட்டி, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இன்னொரு சந்தோஷமான விஷயம் பாட்டியா. என்னடா? சென்னைக்கு போய் உன் மருமகளுக்கும் உன் பேத்திக்கும் பத்திரிக்கை கொடுக்க போற. உன் மருமக இங்க வந்துச்சுன்னா இந்த வீடை நடந்த மாதிரி ஆயிடும் பாரு. அதுதான் செருப்பு பிஞ்சிடும். என் பேத்திக்கு மட்டும்தான் நீ பத்திரிக்கை வைக்கணும், என் மருமகளுக்கு கொடுத்த அப்புறம் திரும்ப இந்த ஊருக்குள்ள வரமாட்டேன். ஆமா என்ன பாட்டி இது ஒரு பெருமைச்சு பேசுற மாதிரியா பேசுறீங்க? டேய் இத பாரு, நீ சென்னைக்கு போறேன்னு சொன்னதெல்லாம் நல்ல விஷயம்தான், கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா என் பேத்திக்கு மட்டும்தான் பத்திரிக்கை வைக்கணும். என் மருமக பண்டரிப்பா இருக்காளே, கெட்ட எண்ணம் புடிச்சவ, அவ இங்க வந்தா ஏதாவது கலகம் பண்ணி உன் கல்யாணத்தை நிறுத்திடுவா. அப்படியா பாட்டியா? என்னடா அது அவளை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தோம் அப்படியா நோப்படியான்னு கேக்குற? தயவு செஞ்சு நீ அவளை கூப்பிடவே கூப்பிடாத. சரி பாட்டி சரி பாட்டி, நான் உன் பேத்திக்கு மட்டும் பத்திரிக்கை கொடுக்குறேன். ஆமா பண்ண, சென்னைக்கு என்னைக்கு போற? இன்னைக்கு ராத்திரியா கிளம்புறான். ஆமா உனக்கு என் பேத்தியோட வீட்டு அட்ரஸ் தெரியுமா? போன முறை வந்த போத ஒரு துண்டு கதாச்சில ஏற்றி கொடுத்தாங்க, அதை நான் பத்திரமா வீட்டுல வச்சுக்கிறேன். நான் கிளே. சரிடா பத்திரமா போயிட்டு வா. என் பேத்திய நான் ரொம்ப விசாரிச்சேன்னு சொல்லு, தவறாம என் பேத்திய மட்டும் வர சொல்லு. சரி பாட்டி அப்படியே சொல்ற பாட்டியா. நான் கழுவிடுவா, பார்த்து போயிட்டு வாடா, புரியுதா? அருணாச்சலம் அருணாச்சலம் அருணாச்சலம். ஓ பண்ண பக்கத்துல நிக்கிறேன், எதுக்கே ஏழை விடுற என்னன்னு சொல்லி தொலை. உனக்கும் ஒரு பத்திரிக்கை கொடுக்கலாம், பட் இது ரொம்ப காஸ்ட்லியான பத்திரிக்கை. சோ நீ என்ன பண்ற, பாட்டி பிரிச்சு படிக்கும் போது அப்படி எட்டி பார்த்து எனக்கு கெட்டி மேல கொட்டும் போது அப்படியே நீ வந்துரு, சரியா? நான் வரட்டுமா? மறக்காம என் பேத்திக்கிட்ட நான் ரொம்ப விசாரிச்சேன்னு சொல்லு, அவளை மட்டும் வர சொல்லு. சரி பாட்டியா வர, அப்படியே செய்யற மாட்டியா. ரொம்ப நன்றி பாட்டி, என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும். காலில் விழுந்து காலையே ஒடிச்சிடுவான் போல இருக்கே. வர பாட்டி எனக்கு மொத பத்திரிக்கை கொண்டு வந்து குடுக்கறான், நீ ஏன் குறுக்கால குறுக்கால பேசிட்டே இருக்க? போய் மாட்ட கட்டு, நின்னுகிட்டே இருக்காத. சரி சரி, இத்து போன கண்ணுக்குட்டியை வச்சுக்கிட்டு மாடு மாடுன்னு சொல்லிட்டு கிடக்குது. என்னடா முனைவிட்டு இருக்க? மாட்டை கட்டுறேன்னு சொன்ன